இன்று நம்முடைய ஒளிபரப்பிற்கு தென்கொரியா தேசத்தின் சவுல் நகரத்தின் கங்னாம் பகுதியை சார்ந்த கிறிஸ்தவ தலைவர் வந்திருக்கிறார். 50 வருடங்களாக சுவிசேஷத்தின் பாரத்தை சுமந்து பல கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் இயேசு நமக்காக அளித்திருக்கிற இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தியை பரப்பி உலகம் முழுவதும் பல்வேறு ஊழியர்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். குட் நியூஸ் ஊழியங்களுக்கு தலைவராகவும் 70 மேற்பட்ட தேசங்களில் 1,000,000 மேற்பட்ட கிறிஸ்தவ தலைவர்களோடு கூடிய கிறிஸ்தவ தலைவர்கள் ஐக்கியத்திற்கும் தலைவராக இருக்கிறார். 2001 ஆண்டில் அவர் நிறுவிய IYF அமைப்பானது தற்போதைய நிலையில் 95 தேசங்களில் 215 கிளைகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வேதாகம கருத்தரங்கு செய்திகளும் 125 நாடுகளில் 655 தொலைக்காட்சி மையங்களில் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. பல தேசிய ஜனாதிபதிகளுக்கு ஆலோசகராக இருந்து 29 நாடுகளின் தலைவர்களுடன் 51 சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளார். பல எண்ணற்ற வெளியீடுகள் மற்றும் சிறந்து விற்பனையான புஸ்தகங்களின் ஆசிரியரான இவர் உலகம் முழுவதும் பல்வேறு சபைகளை ஸ்தாபித்துள்ளார். குட் நியூஸ் கார்ப்ஸ் அமைப்பின் தலைவராக இருந்து 9,217 வாலிபர்களை 94 தேசங்களுக்கு தன்னார்வ தொண்டு செய்வதற்காக அனுப்பிய இவர் வருஷத்திற்கு 200 மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை செய்யும் கிராஷியஸ் இசைக்குழுவின் நிறுவனராகவும் இருக்கிறார். நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், சுவிசேஷம், இந்த சுவிசேஷம் குழப்பமானது கிடையாது. சுவிசேஷம் மிக எளிமையானது. போதகர் பார்க் அவர்களின் செய்திகள் குழப்பமாக இல்லாமல் மிகவும் எளிமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தின் மிகவும் எளிமையான முறைக்கு திரும்புகிறதாக இருக்கிறது. இதுதான் இப்பொழுது இந்த உலகத்திற்கு தேவை. இப்பொழுது நாம் இருக்கும் இந்த உலகத்தில் பல்வேறு மக்கள் பல்வேறு தத்துவங்களை கொண்டு வருகிறார்கள், ஊழியத்திலும் அவர்களுடைய பிரசங்கங்களிலும் சரி. ஆனால் CLF-ற்கு வந்தபொழுது நான் பல்வேறு கிறிஸ்தவ தலைவர்களை சந்தித்தேன். அவர்கள் கூறினார்கள், ஏய், இது குழப்பமானதே கிடையாது, இது இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட எளிமையான சுவிசேஷம்தான் என்னுடைய செய்தியாக இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்திற்கும் தேவை. நீங்கள் தேவனோட இருப்பதற்கும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் PhD படித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எளிமையான சுவிசேஷத்தை நோக்கி திரும்ப வேண்டும். அதைதான் இந்த ஐக்கியத்திலும் ஸ்தாபிக்கிறார்கள். வேதத்தின் வார்த்தையை நன்கு அறிந்திருக்கிறார், ஆனால் எவ்வாறு அதனை வெளிப்படுத்துகிறார் என்பது முக்கியமானது. வார்த்தையை சித்தரிக்கிறார். நான் நினைக்கிறேன் சுவிசேஷத்தை அறிவிக்கிற முறைகளில் இது மிகவும் வல்லமையான முறையாக இருக்கிறது என்று. நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன். என் எதிராளி என்னுடைய இருதயத்தில் விதைக்க விரும்புகிற வார்த்தைகளை அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். மிக வல்லமையான வார்த்தைகளை இன்றைக்கு பகிர்ந்து கொண்டார். போதகர் பார்க் அவர்களே, உங்களிடத்தில் நான் ஒன்றை பகிர்ந்து கொள்கிறேன். 4 மாதங்களுக்கு முன்பாக நாம் பரிசுத்த நகரத்தில் சந்தித்தோம். அந்த சந்திப்பு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே முடிந்துவிடும் என்று நான் நினைத்தேன். ஆனால் போதகர் பார்க் அவர்களுடன் நான் 4 மணி நேரங்கள் செலவிட்டதை அதன் பிறகுதான் நான் பார்த்தேன். அந்த உரையாடல் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. கிறிஸ்தவத்தை குறித்தும் சரி, வேதத்தை குறித்தும் சரி, மிகவும் ஆழமாக சிந்திக்கிற போதகரை அன்றுதான் நான் கண்டேன். வேதத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையில் அதனை அறிந்தும் அதனை மனப்பாடம் செய்திருக்கிற போதகரையும் அன்றுதான் நான் கண்டிருந்தேன். அது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கும் சரி, யூதர்களுக்கும் சரி. இப்பொழுது எனக்கு புரிகிறது எதற்காக போதகர் பார்க் அவர்களுக்கு பல கோடிக்கணக்கான ஜனங்கள் விசுவாசிகளாகவும் மாணவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று. போதகர் அவர்களே, நீங்கள் இன்னும் பல ஆண்டுகளுக்கு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். மேலும் இன்னும் பல்வேறு மாணவர்களும் போதகர்களும் உங்களோடு இணைவார்களாக. நான் நம்புகிறேன் போதகர் பார்க் அவர்களுக்கு தேவன் தந்த செய்தியானது மிகுந்த தாக்கத்திற்குரியதாகவும் பல்வேறு மக்களை சென்றடையக்கூடியதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அதில் தெளிவான சத்தியம் இருக்கிறது. நான் நம்புகிறேன் வசனம் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது இதுதான் சுவிசேஷம், தெளிவான சுவிசேஷம். யூதரானாலும் யாராக இருந்தாலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. இதன் தாக்கத்தை தான் பார்க்கிறோம். அமெரிக்காவில் CTN தொலைக்காட்சியின் மூலமாக 55 மில்லியனுக்கும் மேற்பட்ட வீடுகளை நாங்கள் சென்றடைகிறோம்.
சிடிஎன் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கும் 25 சக தொலைக்காட்சி நிலையங்களும் கூட போதகர் பார்க் அவர்களுடைய செய்திகளை அமெரிக்கா முழுவதும் ஒளிபரப்பு செய்கிறார்கள். தேவன் போதகர் பார்க் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் தந்த ஒவ்வொரு அமைப்பின் மூலமாகவும் இந்த நற்செய்தியின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வேதாகம கல்லூரி மற்றும் ஒளிபரப்பு போன்ற பல்வேறு காரியங்களின் மூலமாக அவர் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். இது மிக முக்கியமானது. தேவன் இதன் மூலமாக பெரிய காரியங்களை செய்கிறார்.